வணக்கம் பெற்றோர்களே, குழந்தை பல்ல கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறையா பேர்த்துக்கு ஒரே சந்தேகம், டாக்டர் நெரு நெரு நெருன்னு பல்லு கடிக்கிறாங்க. தூக்கத்தில் அவன் போடுற சத்தத்தில் ஒருத்தர்னாலையும் தைரியமாகவே இருக்க முடியலைங்க. பல்லுக்கு ஏதாவது ஆயிருமா, இல்லை தாடை ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, உடம்புல பூச்சி இருக்கா, புழு இருக்கா, என்ன காரணத்தினால இப்படி சத்து குறைச்சல்னாலையா பண்ணுறான் அப்படின்னு ஒரே பயமாக இருக்குங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பல்லு கடிக்கிறது குழந்தைக எதனால்? பல்லு கடித்தா பூச்சி மருந்து தரணுமா? அப்படின்னா பல்லு கடித்தா தர வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. குடல் புழு மருந்து நம்ம ஊரில் ஒரு வயதுக்கு பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் 19 வயசு வரும் வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு விட தந்துருங்க. அதை தவிர பல்லு கடித்தா முகத்தில் வெள்ளை தேமல் இருந்துச்சுன்னா, ஆய் போகிற இடத்துல பிப்பு அரிப்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் தர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதனால் பல்லு கடித்தா நாம் பூச்சி மருந்து தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். பூச்சி மருந்து வேண்டான்னு சொல்லிட்டோம், சத்து டானிக் கொடுக்கணுமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. சத்து டானிக்கு தேவையில்லைங்க. சத்து குறைபாடு இருந்தால் மட்டும்தான் சத்து டானிக் உபயோகமாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு சத்து குறைபாடு இல்லைன்னா சத்து டானிக் கட்டாயம் தர வேண்டியது இல்லைங்க. சரி, குழந்தைக்கு எதனால் பல்லு கடிக்குது அப்படின்னா, பல்லு நெரிக்கிற சத்தம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அரவை மில்லு மாதிரி ஒரு பல்லை கடிச்சிட்டே இருக்கும். நம்மளுக்கே பக்கத்தில் படுத்தாவே பயமாக இருக்கும், என்ன இத்தனை சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா பல காரணங்கள். குழந்தைகள் அவங்களுடைய வாயினுடைய அமைப்பு, பல்லு மேல் வரிசை பல்லும் கீழ் வரிசை பல்லும் சரியாக அமையாமல் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசில் எதையோ ஏற்பட்ட ஒரு பயம், பிரச்சனை, ஏதோ ஒரு கனவு, முந்தின வேளையில் அவங்க மனசில் இருந்த ஒரு விஷயம், இப்படி பல காரணங்களால் குழந்தைங்க சரியாக தூங்காமல் அல்லது தூங்கி கொஞ்ச நேரம் கழித்து பல்லை நெரிக்க ஆரம்பிச்சிடும். எழுப்பிவிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் பல்லு நெரிக்காமல் இருக்கும், மறுபடியும் பல்லு நெரிக்க ஆரம்பிச்சிடும். ஆட இதை சரி பண்ணுறதுக்குள்ளே வெடிஞ்சே போயிருங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி பல்லின் மேல் வரிசைக்கும் கீழ் வரிசைக்கும் பிரச்சனை இருக்கான்னு பல் மருத்துவரிடம் பார்க்கலாம். அடுத்தபடியாக குழந்தை தூங்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்ருக்கு, ரொம்ப நேரம் தொலைக்காட்சியோ அல்லது அவங்களுடைய செல்பேசியோ பார்த்துட்டு அதில் படமோ அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கதைகளோ பொம்மை படங்களோ பார்த்துட்ருக்கு, இல்லை அவன் கூட பிறந்த அக்கா அண்ணன் தம்பி யார்கிட்டையாவது சண்டை போட்டுட்ருக்கு அல்லது நம்மள்கிட்ட கோவிச்சிட்டு போச்சு அப்படி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைகளுக்கு பல் நெரிக்கக்கூடிய தன்மை அன்னைக்கு ராத்திரி இருக்குங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? குழந்தைகளுக்கு தூக்கம் வர வைக்கிறது அப்படின்னா அது பெரிய விஷயம் மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஏன்னா சிறு வயசுலேருந்தே அந்த குழந்தைங்க தூங்கிறத சரியாக பழக்கலைன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுசும் நல்ல தூக்கம் வரக்கூடிய பழக்கம் இருக்காது. ஸ்லீப் ஹைஜீன், அதாவது தூக்க சுகாதாரம் அப்படின்றத சொல்லுவாங்க. தூங்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னையாவது நம்ம நுண்ணணு மின்னணு சாதனங்கள் அதைகளை எல்லாம் நிறுத்திடணுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நீள வெளிச்சத்தினால, வந்த நீள வெளிச்சத்தினால தூக்கம் குறைஞ்ச குழந்தைகள் பழையபடி வழக்கமான சூழ்நிலைக்கு திரும்பி தூக்கம் பிடிக்க உதவியாக இருக்கும். வெளிச்சம் அதிகமாக இருக்குது, சத்தமாக இருக்குது, வீட்டில் ஹாலில் ஒரு பெரிய டிவி எல்லா சீரியலோடு ஓடிட்டுருக்கு அல்லது பாட்டு பக்கத்தில் பிளறிட்டுருக்குது அப்படின்னா கட்டாயம் குழந்தை தூங்காதுங்க. விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குங்க, 6 மணிக்கு விளையாடிட்டு உள்ளே வரணும். இருட்டு வந்ததுக்கப்புறம் போய் விளையாடிட்டு 8 மணி வரைக்கும் விளையாடிட்டு வந்தால் நான் சொன்ன மாதிரி எப்படி தொலைக்காட்சியோ அல்லது சப்தமோ குழந்தை தூக்கத்தை தள்ளி போடுமோ அதே மாதிரி தாங்க விளையாட்டும் குறைஞ்சது 1-2 மணி நேரம் தள்ளி போகும். அதனால தான் சொல்கிறோம் விளையாட்டுங்கிறது 6 மணியோடு முடிச்சுட்டு ஓடுற மாதிரி பாருங்கள். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நைட்டு 8-10 மணி வரைக்கும் விளையாட போகிறாங்க, ட்ரைனிங் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமாக விளையாட்டு தான் முக்கியமாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு வேணால் அப்படி இருக்கலாம் மொழிய, சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கு அது வேண்டாங்க.
அடுத்தது தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தை ஒரு நல்ல சூழலில் நல்ல கதை சொல்லி அமைதியாக பேசி சந்தோஷமாக அவனை தூங்க வச்சோம்னா அந்த குழந்தையும் ஒரு கவலையும் இல்லாமல் படுத்த உடனே உறங்கிக்கும். தூக்கம் சரியாக வராத குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யலான்னா, அந்த குழந்தைகளுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வெதுவெதுன்னு தண்ணியில் குளிச்சு விட்டீங்கன்னா சுலபத்தில் தூங்கிடுங்க. குழந்தை நேரத்தில் தூங்குவதற்குரிய உணவு நேரத்திலேயே கொடுக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை தூங்கிறதும் வெகு சீக்கிரத்திலேயே தூங்கிடும், உணவும் ஓரளவு ஜீரணமாகி இருக்கும். அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தை பல்ல நரிச்சதுன்னா பயப்பட வேண்டாம். பல் பிரச்சனைகள் இருந்தால் பல் மருத்துவரிடம் போய் ஒரு தடவை காண்பிக்கலாம். கோணையான பல், மேலே தூக்கிட்டு இருக்கிற பல், முன்ன வந்திருக்கிற பல், தாடையில் பிரச்சனை, இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு முறை காண்பிச்சுருங்க. மற்றபடி அந்த குழந்தைக்கு வழக்கமான தினந்தினம் ஒரு சரியான தூக்க வழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா தூங்குவதற்கும் பிரச்சனை இருக்காது. தூங்குவதற்கு முன்னால் அதிக விளையாட்டு, அதிக நேரம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது, தொலைக்காட்சி, செல்பேசிவிகளை பயன்படுத்துவது, பொம்மை படங்களை பார்த்துட்டு இதெல்லாம் குறைச்சி, சண்டை போடுறது இதெல்லாம் குறைச்சிட்டோம்னா குழந்தை சுலபத்தில் அமைதியாக தூங்கிருங்க. அமைதியாக படுத்து தூங்கின குழந்தை 5-10 நிமிஷத்தில் நல்லா தூங்கிடும். குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் பெற்றோர்களே, நாம் சொன்ன காரணங்களில் ஏதாவது உங்கள் குழந்தைக்கு இருந்தால் அதை சரி செய்தாலே இந்த குழந்தை அடிக்கடி பல் நெறிப்பதை தவிர்க்கும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தைகளை செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.